இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிந்திரண்டு வாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் INDIA கூட்டணியிலிருந்து சமாஜ்வாடி கட்சியும் வெளியேறும் சூழல் உருவாகியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் 28 போட்டியிட விருப்பம் தெரிவித்து அது தொடர்பான பட்டியலை சமாஜ்வாடி கட்சியிடம் காங்கிரஸ் வழங்கியது. அதில் 10 தொகுதிகள் முஸ்லிம்கள் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளவையாகும். பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது காங்கிரசுக்கு 17 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என கூறிய சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் முதற்கட்டமாக 11 தொகுதிகளை அறிவித்தார். இருப்பினும் மொராதாபாதில் உள்ள முக்கியமான 3 தொகுதிகளை ஒதுக்குவதில் இரு கட்சிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால் சமாஜ்வாடி காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. தொகுதி பங்கீடு முடியும் வரை உத்தரப்பிரதேசத்தில் நுழைந்திருக்கும் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் தமது கட்சி பங்கேற்காது என்று அகிலேஷ் யாதவ் உறுதிபட தெரிவித்துள்ளார். இதனால் INDIA கூட்டணியிலிருந்து சமாஜ்வாடி கட்சியும் வெளியேறக்கூடும் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இருப்பினும் சமாஜ்வாடி கட்சி உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் முடியும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் KC வேணுகோபாலும் ஜெயராம் ரமேஷும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். விரைவில் நல்ல முடிவு கிட்டும் என்று அவர்கள் இருவரும் கூறியிருக்கிறார்கள்.